யாரை வணங்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க? வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அழைத்து பாரு அகத்தியசனே, அழைத்து பாரு ஆசா ஞான மனிதனே. முருகா என்று சொல்வதற்கு முன்னே வந்து நிற்கக்கூடிய ஆசான் அகத்திய சுப்பிரமணியர். அவர் ஆசை இல்லாமல் யாரும் அசைக்க முடியாது. எல்லாருமே வணங்கினேன் நான். புஜரர் வணங்கினேன், போக மகர்ஷியும் அகத்தியசனை வணங்கினேன். நீ என்ன வணங்க எதுக்கிடாவது? உலக மகா தலைவன் வாசி நடத்தி கொடுக்குற வண்ணம் வாசி நடத்தி கொடுப்பாண்டி அவன் வாசி ஒரு வாசியில் இங்கே வருவானார். ஒரு மூச்சு காற்றை அசைக்கிறதுக்கு, இந்த மூச்சு காசை வசப்படுத்துறதுக்கு சுப்பிரமணியர் தான் அதிகாரம். ஆக இப்போ ஏற்பட்ட ஞானிகள்லாம் இருக்காங்க, எதை வேணாலும் கேட்கலாம். இல்லறம் சிறக்க வேண்டும் தருகிறேன். அடுத்து உண்மை பொருள் உணர வேண்டாம். எதை உண்டு பண்ணுறான்? இந்த உடம்பு விஷமான உடம்பு, அதை உணர்வதுக்கே புண்ணிய சீர்கேடும். அப்போ இந்த விஷமான உடம்பு என்ன செய்யும்? மேலும் மேலும் கற்பவைக்கு பிறவிக்கு காரணமாக இருக்குது. இந்த பிறவை ஒழிப்பதற்கு காரணம் அதை வந்து உடம்பை அமுதமாக்கணும். இதெல்லாம் ரகசியம். ஆனால் இந்த ரகசியமெல்லாம் ஆசான் ஆசையெல்லாம் அசைக்க முடியாது. ஆக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் அகத்தியசா அகத்தியசா வணங்கணும். வீழ்ந்து வணங்கும்போது அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். அடியன் முதல் ஒரு தொண்டர்களை மதிக்க கற்றுக்கொண்டு கட்டுக்கிட்டோம். மற்ற இடத்துல என்ன செய்வான்? அவன் தொண்டர்களும் வருவாங்க, நல்லா பெரிய மனுஷனும் வருவான். மற்ற இடத்துலலாம் சில இடத்துல உணவு என்ன செய்வான்? நயம்பாக பேசுவான், தேனோடுக்க பேசுவான், எல்லா காசும் வாங்கிக்குவான். வாங்கிக்கிட்டு என்ன செய்வான்? கடைசியில் துரத்தி விட்டுவான். ஒருத்தவோட நீடிக்க முடியாது. இந்த எவன் ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு காவி கட்டினானோ அன்னைக்கே அவனை மண்பட உள்ள பாயும்னு சொல்லிட்டான். அவன் நான் சொல்ல வல்லவன் சொல்லியிருக்கான். இந்த துறை எப்படி இருக்குன்னு கேட்டான். புனிதமான துறை, தூய்மையான துறை, அது காவி கட்டி ஏமாற்றக்கூடாது. காவி கட்டி ஏமாத்தினா கடவுள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். தம்பி வா, தம்பி வா, தம்பி பார்த்துக்கிறேன்ருவான். சொல்லுவார் அந்த அந்த பஞ்சபூதங்கள் நகர்ந்தார். அப்போ இந்த என்ன செய்ய, இந்த உடம்பு பஞ்சபூதமான குடம்பு. சில பேர் என்ன செய்ய, காபி கட்டிக்கிட்டு நயம்பா பேசி காசு பறிப்பான். அட பாவி, கடைசி காலத்தில் நீ செத்து கிடக்கிறது வெளியே தேவை, நாரி கிடப்படா. நாரி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என் திருடி பார்த்தினேன். முதல் என்ன செய்யணும்? நான் பொருள் பற்றி விட வேண்டும். முதல் வேண்டிகோள் பொருள் பெரிய பொருள் மேற்று பற்றக்கூடாது. ஆனால் வேணும், உணவு உடை இருப்பிடத்துக்கு பொருள் வேணும். ஆக மூட்டை கட்டத்துக்கு கடவுள் ஒன்று கொடுக்கல. ஆக ஒருவன் பொருள் சேர்ப்பதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தான். ஆக இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இதாக ஆசான்னு சொன்னதெல்லாம் பேசிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போது ஒரு உரமான உணவு சாப்பிட்றேன். இப்போது மிக மிக உரமான உணவு என்ன சாப்பிட்றேன்னா, ஓர்சு கஞ்சி சாப்பிட்றேன். அடே, ஓர்சு கஞ்சி சாப்பிட்றியா? எவ்வளோ நாளைக்கு? 2 வருஷம் 7 மாதம் சாப்பிட்டேன். என் தொண்டர்கள் சாப்பிடாமனு கேட்டேன். அவர் என்ன செஞ்சு, சில பேர் லீவு போட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு அதை விட்டு பிடிச்சிருக்கேன். சில பேர் விரும்பி கேட்டாக்க, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொடுத்தேன். போதுசாமி இதே புண்ணியமாக இருக்குன்னாரு. அப்போ 2 வருஷம் 7 மாதம் ஓர்சு கஞ்சி சாப்பிட்டேன். அந்த ஓர்சு கஞ்சி ஓசு கஞ்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.